ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழக அரசு அறநிலைத்துறையில் 17 விதமான வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா 8வது 10வது படிச்சிருந்தாலே போதும். மற்றும் டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. தமிழில் 45 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே அரசு வேலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னத்தை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் சேனலில் கொடுத்துருக்காங்க, இனியில் தமிழில் 45 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே அரசு வேலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயமாக்கப்படும் என சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை புதிய முறையில் நடத்த தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி தமிழ் மொழித்தால் தேர்வில் 45 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பிற விடைத்தாள்களை திருத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதிய திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கருத்துருக்கள் தேர்வாணையத்தின் மூலம் அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அக்டோபர் மாதம் தேர்வு குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதான் டிஎன்பிசியிலிருந்து வரவிருக்க ஒரு முக்கியமான தகவல். மற்றும் அரசு வேலைக்கான இந்து அறநிலையத்துறையில் 17 விதமான வேலைவாய்ப்பு தகவல் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அரசு வேலை, தனியார் துறை வேலை மற்றும் அரசு வழங்க நலத்திட்டங்களை தெரிந்து கொள்ள டிஎன் ஜாப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் 17 விதமான பதவிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், டிரைவர் போஸ்ட்டு, எம்ப்ளாய் போஸ்ட்டு, எலக்ட்ரிஷியன் போஸ்ட்டு, அம்மன் மடப்பள்ளி போஸ்ட்டு, பாரிசாக்கர் போஸ்ட்டு, பெருமாள் டெம்பிள் மடப்பள்ளி போஸ்ட்டு, அதர் போஸ்ட்டு, தலை போஸ்ட்டு, டிராமன் போஸ்ட்டு, திரிசினமும் போஸ்ட்டு, மாஸ்டரி போஸ்ட்டு, பம்ப் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு, தமிழ் போயட் போஸ்ட்டு, பிரஸ்டிஸ்ட் போஸ்ட்டு, ஓதர் போஸ்ட்டு, நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 17 விதமான பதவிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க, 8 இன்டர்வியூ மட்டும்தான், நோ எக்ஸாமினேஷனு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கனாக்கா அக்டோபர் 22ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆஃப்லைனில் ரெஜிஸ்டர் போஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். 22/10/2021 உங்களோட ரெசியூம் அதாவது பயோடேட்டா வந்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு உங்களோட டாக்குமெண்ட்டு, செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்டு, 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் எதுனா இருந்ததுன்னா உங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்டோட சேர்த்து, ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, வோட்டர் ஐடி எதனா இருந்தாக்கா நீங்கள் சேர்த்து, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அருண்மிகு தேவி கருமாரியம்மன் டெம்பிள், திருவேற்காடு, சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். மேலும் தகவலுக்கு கீழே கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.